மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவினர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, இந்த தீர்மானத்தினுடைய அவசியம் என்பது தமிழகத்திலே ஏதோ முதல் முறையாக இப்போது ஏற்படவில்லை. பல்வேறு காலகட்டங்களில் தமிழகம் இந்த மாதிரியான நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறது. ஆனால் அந்த வரலாற்றிற்கெல்லாம் சென்று யார் மீது தவறு, யாரெல்லாம் தவறிழைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல ஆரம்பித்தால் அது காலம் நிறைய எடுக்கும். ஒன்று. இரண்டாவது, இன்றைய சூழலில் இந்த தீர்மானத்தில் எப்படி ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது என்ற வார்த்தையை சொல்கிறார்களோ, இதற்கு முன்பாக பேசிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அங்கிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை பற்றி ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்களோ, ஆனால் கடந்த முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே கர்நாடகம் அங்கு இருக்கின்ற பொழுது இம்மாதிரியான சூழல் எதுவும் ஏற்படாமல் இருந்ததற்கான காரணத்தையும் யோசித்து பார்க்க வேண்டும். நான் பேசுவதற்கான நேரம் என்று நினைக்கிறேன். ஒரு தேசிய கட்சியாக மிகுந்த பொறுப்புணர்வோடு விவசாயிகளுடைய நலனை முன்னிறுத்தி மத்தியிலே பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி சட்டப்பூர்வமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அத்தனையையும் எடுத்தது. இப்போதும் கூட அங்கிருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு, காங்கிரஸ் கட்சி இங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சியோடு கூட்டணியில் இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியை பற்றி எந்த விமர்சனம் இல்லாமல், மாநில அங்கு ஆட்சி செய்கின்ற மாநில அரசை பற்றியான பெரிதான விமர்சனம் இல்லாமல் ஒன்றிய அரசை வலியுறுத்துகின்றது போல ஒரு தோற்றத்தை இங்கு கொண்டு வர இந்த தீர்மானம் முயற்சிப்பதாக நாங்கள் அறிகிறோம். இரண்டாவது, விவசாயிகளுக்காக இம்மாதிரியான சூழல்களில் அவர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது கொடுக்கக்கூடிய பயிர் காப்பீடு என்கின்ற திட்டம் இந்த முறை சொல்லும் போது அரசியல் ரீதியா இதை கொண்டு வரல, அதை மனதில் வச்சுக்கிடுங்க. அரசியல் ரீதியா கொண்டு வரல, ஒன்றிய அரசு தான் இதுக்கு நமக்கு தீர்வு தரணுங்கிறதுக்காக தான் வலியுறுத்துறாங்க, அவ்வளவுதான். பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் சொல்கின்ற வாதத்தை நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு சுயாட்சியை பற்றி தமிழகத்தில் இருக்கின்ற குரலை தாண்டி உயர்வான குரல் வேற எந்த இடத்திலையும் மாநிலத்திலே இல்லை. அப்படிப்பட்ட சுயாட்சி, மாநில சுயாட்சி, மாநில அதிகாரம் என்று பேசுகின்ற பொழுது ஒன்றிய அரசு இம்மாதிரியான நதிநீர் தாவாக்களில் முடிவெடுக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய சிக்கல் என்பது நாம் அத்தனை பேரும் அறிந்தது. ஆனால் இதே இங்கு இருக்கின்ற ஆளுங்கட்சி, மாநில அரசு அணை பாதுகாப்பு மசோதா என்கின்ற ஒன்றை மத்திய அரசு கொண்டு வந்து இம்மாதிரியான சிக்கல்களை நிரந்தரமாக தீர்ப்பதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது மாநில அரசினுடைய சுயாட்சி என்று எதிர்த்தது என்ன காரணத்திற்காக? ஆக இரட்டை நிலைப்பாடுகளை வைத்துக் கொண்டு இந்த தீர்மானம் இங்கு வருவது முறையாகுமா? மூன்றாவதாக, விவசாயிகளுக்கான இழப்பீடு கொடுப்பதற்கான பயிர் காப்பீடு என்பது இந்த முறை தமிழகத்தில் செய்யாமல் விட்டதன் காரணமாக அங்கு கிடைக்கக்கூடிய இன்று மாநில அரசு அறிவித்திருக்கின்ற தொகை என்பது மிக குறைவான தொகையாக இருக்கிறது. விவசாயிகளுடைய நலனை மனதில் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு முழுமையான ஒரு நியாயம் இல்ல. ஒரு நிமிஷம் கேட்டு சொல்லுங்க. அதாவது காவிரியில தண்ணி தரதுக்கு ஆணையம் சொல்லியாச்சு, உச்ச நீதிமன்றம் சொல்லியாச்சு, அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது ஜல்ஜீவன் அமைச்சர்களையும் போய் பார்த்து சொல்லிட்டாங்க. அதை வலியுறுத்ததுக்கான தீர்மானம் தானே தவிர, இதுல நம்ம வேற கருத்துக்கள் சொல்றதுக்கு உங்களுக்கு தெரியும், எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க. இன்சூரன்ஸ் வந்து அது வேற தளம். இன்சூரன்ஸ் நம்ம மத்திய அரசு கொடுக்கு, மாநில அரசு கொடுக்கு, விவசாயி பங்கு இருக்கு. அந்த தனியார் கம்பெனி வந்து குறைவாட்டு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்குங்கிறதா பிரச்சனை. அதெல்லாம் பேசணும்னா நீண்ட நேரம், அது வேற தளத்துக்கு போயிடும். ஒன்றிய அரசை வலியுறுத்தி நம்ம தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம். தமிழக பாஜகவினுடைய நிலைப்பாட்டை நீங்க வந்து கர்நாடகத்தில் இருக்க பாரதிய ஜனதா அந்த மாநிலத்துக்கு முழுமையாட்டு போராட்டம் எல்லாம் நடக்கு. அங்க உள்ள காங்கிரஸ் அங்க உள்ளவங்க ஆதரவாட்டு இருக்காங்க. இங்க உள்ளவங்க உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்க வலியுறுத்தி சொல்லி ஒன்றிய அரசிட்டம் என்னும் சொல்ல போனா ஒரே வரியில சொன்னா ஒன்றிய அரசுல நானே போய் சொல்லி தண்ணியை வாங்கி தரேன்னு சொன்னேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுடைய அக்கறையை இந்த அரசு கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானம் முழுமையாக பிரதிபலித்தால் ஒரே வார்த்தையில நீங்க சொன்ன மாதிரி ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உட்கார்ந்துருப்போம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை எடுக்கிறீர்கள். அந்த காரணத்தை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அப்படிங்கறது முக்கியம். இரண்டாவது,
காவிரி நிலைப்பாட்டில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று யாருக்கும் ரெட்டை நிலைப்பாடு இல்லை. எல்லோருமே எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒத்த குரலா தான் கொடுத்திருக்காங்க. சட்டமன்றத்திலையும் ஒன்று ஏகமனதா தான் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இதுல கருத்தே இல்லை, அரசியலும் இல்லை. தயவு செய்து இந்த தனி தீர்மானத்தை ஆதரிச்சு பேசி ஒட்டுமொத்தமா இந்த தமிழக மக்களுக்கு ஒரு நன்மையான காரியத்தை செய்வோங்கிறதுக்காக தான் இது வந்திருக்கு. ஜனதா கட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளுடைய மக்களுடைய கருத்தோடு ஆதரிக்கிறது, ஒத்துப்போகிறது. விவசாயிகளுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. முழுமையாக விவசாயிகளுக்காக, நீராதார உரிமைகளுக்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சி எந்த நிலையிலேயும் உடனிருக்கும். ஆனால் இந்த தீர்மானம் என்பது முழுமையாக இந்த கருத்தை வலியுறுத்துகின்ற மாதிரி இல்லாமல் இவர்களுடைய அரசியலுக்காக தங்கள் கூட்டணியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. இல்ல, நீங்க இந்த வார்த்தைகள் எல்லாமே அவை குறிப்பு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் பல்வேறு கருத்துக்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், கருத்துக்கள் பரவலாக இங்கு பேசப்படலாம், ஆனால் தீர்மானம் எந்த வடிவில் போடப்பட்டிருக்கிறது அதை அவர் படித்தாலே அவர் புரிந்து கொள்வார். இருந்தாலும் ஏதோ அவர்கள் கட்சியை, அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை குறைத்து இங்கு பேசிவிட்டதாக ஆதங்கப்பட்டார்கள். நான் அவரை கேட்க விரும்புவதெல்லாம், தமிழகத்திற்கு தண்ணீரை கொடுக்கவே கூடாது என்று கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக தான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது, அதை அவர் மறந்துவிட வேண்டாம். எனவே அவர் பேசிய அந்த உரையை நான் பேசியதும் சேர்த்து, அவர் பேசியதும் சேர்த்து அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நீக்கிவிடுகிறேன். நன்றிமா, நீங்க வந்து அரசியலுக்காக கொண்டு வந்ததுங்கிறத உண்மையிலேயே யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த அவையில தயவு செய்து அதுக்கு முதல்வர் விளக்கம் சொல்லிட்டாங்க. இந்த தீர்மானத்தை ஆதரித்துக்கலாம் எதிர்க்கலாங்கிறத மட்டும் சொல்லியாம இருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தீர்மானத்திலே இம்மாதிரியான ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் ஒரே ஒரு நிமிஷம் இதை கேட்டுட்டு சொல்லுங்க, உங்களை பேச விடுதேன். இதை கேட்டு அந்த தீர்மானத்தை நீங்க முதல்வர் வாசித்ததை பாத்தீங்க, எந்த அரசியல் சாயமும் யார பற்றி இல்ல. இன்னைக்கு ஒன்றிய அரசுல எந்த அரசு இருந்தாலும் அவங்களத்தான் வலியுறுத்துவாங்க. அதை வலியுறுத்தி தான் முதல்வர் கொண்டு வந்திருக்காங்க. அதுல எந்த அரசியல் சாயம் நீங்களும் நானும் பூச வேண்டாம். நான் பேசுறது எல்லாமே நீக்கிறேன். நீங்க தயவு செய்து ஆதரிச்சு அமர்ந்தா நல்லது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி உணர்வுகளோடு விவசாயிகளுடைய நலனோடு முழுமையாக நாங்கள் இருக்கிறோம். இந்த தீர்மானத்திலே கூட நீண்ட அனுபவம் வாய்ந்த அவை முன்னவர் இருக்கிறார். மாநிலத்தினுடைய முதல்வர் அரசாங்கத்திலே மிகுந்த அனுபவம் பெற்றவர். ஒரு அரசியல் பிரச்சனைக்கோ அரசாங்கத்தின் பிரச்சனைக்கோ நிரந்தர தீர்வு என்பதை நோக்கிய நகர்வுதான் என்றும் வரலாற்றிலே குறிக்கத்தக்கதாக இருக்கும். அந்த வகையிலே இந்த தீர்மானத்திலே நதிகளை தேசியமயமாக்க வேண்டும் என்பதற்கும் அணை பாதுகாப்பு மசோதாவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் அந்த வார்த்தையும் சேர்ந்து கொண்டு இந்த தீர்மானத்திற்கு வந்தால், நீங்க சொல்ற சப்ஜெக்ட் வேற, காவிரி நீர் வேணுமா வேண்டாமா, உங்க கொள்கை உங்க கட்சியினுடைய நிலைப்பாடு மட்டும் சொல்லுங்க போதும். பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு பிரச்சனைக்கு விட்டு விட்டா சொல்யூஷன் கொடுக்க முடியாது, கொடுத்தா நிரந்தர கால தீர்வை நோக்கி நகர வேண்டும். இந்த நீங்க தெளிவா தெரியுது, நீங்க காவிரி தண்ணீர் அவங்க திறக்காண்டாங்கிறதுல உறுதியா இருக்கீங்க, அப்படிதானே? அப்படி எடுத்துக்கலாமா? நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. அப்படி இருந்திருந்தால் கடந்த 5 ஆண்டு முதல்வருடைய தீர்மானம் நேற்றே கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு நேற்று முன்தினம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஏதேனும் உங்களுக்கு திருத்தம் தேவைன்னா நீங்க எழுதி தந்திருந்தா அதையும் மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அந்த திருத்தத்தை சேர்த்திருப்போம், அல்லன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லுவோம். இன்னைக்கு தனி தீர்மானம் காவிரி நீர் நம்முடைய உச்ச நீதிமன்றம் ஆணையம் சொன்னதுக்கு அப்புறமும் கர்நாடகத்துல தண்ணீர் திறக்கல, திறக்கணும்னு ஒன்றிய அரச வலியுறுத்தி தீர்மானம். உங்க முடிவு மட்டும் சொல்லுங்க.
நீங்க இந்த பேரவையில என்ன, இந்த அரசுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, இந்த பேரவையில முதலமைச்சர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க, ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையாங்கிறத சொல்லணும். அதே போல உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் அதை பற்றி பேச வேண்டிய இடம் நாடாளுமன்றம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கிருந்து 31 39 பாண்டிச்சேரியில் 40 பேர் இருக்காங்க, அவங்க பேசிடுவாங்க. ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்க பேசிடுவாங்க. அந்த தீர்மானத்தில் இங்க கொண்டு வரல. ஒரு இல்லாத தீர்மானத்துக்கு பேசுறது போகாத ஊருக்கு வழிகாட்டின மாதிரி. தண்ணி வேணுமா வேண்டாமா அதை மட்டும் சொல்லுங்க. மாண்புமிகு அவை முன்னோர் அவர்கள், பேரவைத் தலைவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் நதிகளை தேசியமயமாக்குவதில் எதிர்ப்பானது அல்ல, உடன்பாடுதான். போதுமா? பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தீர்மானம் என்பது முழுமையாக ஒரு தீர்வை நோக்கிய ஒரு தீர்மானமாக இல்லாத காரணத்தாலும் எங்கள் கோரிக்கையான தீர்மானத்தில் இவை எல்லாம் சேர்க்கப்பட வேண்டும். இல்லை, இந்த தீர்மானத்திலே அவை எல்லாம் சேர்த்துக் கொள்ளப்படும் என்ற வாக்குறுதி கொடுத்தால் நாங்கள் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக. காவிரி நீர் தண்ணி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையில்லை, நாங்கள் கர்நாடகம் பக்கம்தான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். நன்றி.